வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து 62வது நாள் வெற்றிகரமாக வந்துட்டோம். ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம தினம் தினம் வீடியோ போட்டிருக்கிறோங்க. அப்புறம் பல சகோதரர்கள் புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, டேஸ் கவுண்டிங் போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி எப்போதும் போல் நிறைய கேள்வி பதிலுக்கு வரிசையாக வேக வேகமாக பார்த்துடலாம்ங்க. அப்புறம் சகோதரர்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி பாட்காஸ்ட் அது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சுது. அப்போ அதனுடைய லிங்க் வந்து டெலிகிராமில் ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் மட்டும் நான் போட்டிருக்கேன். அதாவது இப்போ போயிட்டுருக்கிற சீசனில் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய பார்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓரிரு நாளில் நம்ம தினம் தினம் இந்த வீடியோ போடும்போது போடும் அன்னைக்கு வீடியோஸ் யூடியூப்பில் வரும், மறுநாள் பாட்காஸ்ட்டில் வர மாதிரி பண்ணிக்கலாமுங்க. ஸோ இணையதளம் வந்து சகோதரர்கள் கம்மியாக நெட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாட்காஸ்ட் மூலமாக கேட்டுக்கலாம். அது எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு குழப்பமே இல்லை, celibacy.in நம்முடைய இணையதளத்திலேயே பாட்காஸ்ட் அப்படிங்கிற மெனு இருக்கும், அது கிளிக் பண்ணி அதுலேயும் பார்த்துக்கலாம். இல்லை ஸ்பாட்டிஃபைல, கூகுளில், ஐடியூன்லலாம் விரைவில் ஆட் ஆயிடுச்சுன்னா அதன் மூலமாகவும் பார்த்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன். இந்த வேலை முடிஞ்ச உடனே புத்தக வேலையும் கிட்டத்தட்ட ஒரு பாதியில் இருக்குது, அதுவும் வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. நாளை எனது தாய் மாமா பெண்ணுக்கு பூப்பு நன்னீராட்டு விழா, அங்கு என்னை மொய் எழுத சொல்லுகிறார்கள். மொய் எழுத உட்கார்ந்தால் நிறைய நபர்களை பார்க்க வேண்டும், குறிப்பாக பெண்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்னா உயிராற்றலை காப்பாற்ற வழி சொல்லுங்கள். ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, வேகம் தனித்தல் பயிற்சியில் போய் உட்காந்துக்குங்க, நீட்டாக எழுதுங்க, பார்க்குறவங்க கூட பிரியமாக பேசுங்க, ஒரு உயிராக நினச்சி பேசுங்க. நம்ம எல்லாம் சக மனிதர்கள் தானுங்க, நம்மளும் அவங்க உறவினர்கள் ஆச்சுங்களா. அதாவது ஊரோடு ஒத்து வாழ்ந்துதான் ஆகணும், சமுதாயத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம காட்டுக்குள்ளே ஓடிட முடியுமா? ஆகவே ஒன்றும் கவலைப்படாதீங்க, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நிலையாக இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா, உங்கள் பதிவில் பாரதியாரை இயற்கையை உணர்ந்தவர் என்று சொன்னீர்கள், பாரதியார் இயற்கையை உணர்ந்ததை பற்றி விளக்கமாக சொல்லுங்க. இன்றைய பதிவில் வீடியோவில் விளக்கமாக சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. சமீப காலங்களில் கவிஞர்கள் அப்படின்னு எடுத்துட்டா பாரதியார் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஊறி திளைத்த ஒரு ஒரு கவிஞர் ஆச்சுங்களா. அவர் வந்து தேசப்பற்றும் உச்சத்தில் இருந்தார், அதே சமயத்தில் ஆன்மீகத்திலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விவேகானந்தர் இருக்கார் இல்லைங்களா, விவேகானந்தரின் அதே வழியில் தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாரதாபாய்ன்னு நினைக்கிறேன், அவங்க பேர் சரியாக நினைவில்லை, அவங்கள வந்து தன்னுடைய குருவாக, மானசீக குருவாக நினச்சி அவர் பயிற்சி எடுத்துக்கொண்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, அது விடுவோம், அது பற்றி நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு தனி வீடியோ போடுறேன். ஆனால் வந்து அவர் எழுதின ஒரே ஒரு பாடலை நான் எடுத்து சொல்கிறேன், அது பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சித்தர், நான் ராகமாக பாட தெரியாதுங்க, சித்தர் பாடல்களை வந்து எப்படி படிக்கிறனோ அதே மாதிரி பார்த்து அதில் இருக்கிற பொருள் மட்டும் பார்த்துடலாம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேன்னு ஒரு பாடல் வந்திருக்கும் இளையராஜாவின் இசையில், ஒரு பாடல் பாரதியார் படத்திலேயே, அதை நான் படித்து படித்து விளக்கம் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி புரியுதா பாருங்கள். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம்தானோ தோற்ற மயக்கங்களோ ஆச்சுங்களா. நிற்கிறது, நடக்கிறது, பறக்கிறது ஆச்சுங்களா, இது எல்லாம் உண்மைதானா இல்லை தோற்ற மயக்கமா இல்லை சொப்பனமா அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது தெரியுங்களா, இது எல்லாமே மாயே ஆச்சுங்களா. அப்புறம் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதுவே ஆச்சுங்களா, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படிங்கிறாரு. பாருங்க எவ்வளோ அருமைன்னு, கற்றுக்கிறோம், படிக்கிறோம், கேட்குறோம், அப்புறம் அதை பற்றி நம்ம என்னென்னவோ நினைக்கிறோம், இதெல்லாம் அற்ப மாயைகளாக இருக்கா, இதுலெல்லாம் அதனால் ஆழ்ந்த பொருள் இருக்கா. தற்கால கல்வி முறை எடுத்து பாருங்க, படிக்கிறோம், கேட்குறோம், அதை பற்றி நினைக்கிறோம், என்னென்னவோ பண்ணுறோம், ஆனால் அதில் ஏதாச்சும் ஆழ்ந்த பொருள் இருக்கா, வாழ்க்கைக்கு பயன்படுற பொருள் இருக்கா, நம்ம பிறவின் நோக்கத்தை நோக்கி போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குரியா தானே இருக்குதுங்க. அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படின்ட்டு. அடுத்தது, வானகமே இள வெயிலே மரச்செறிவே, நீங்கள் எல்லாம் காணல் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ ஆச்சுங்களா. இது வந்துங்க ரொம்ப டெப்த்து, இது வந்து அத்வைத தத்துவத்தில் வரும், எல்லாமே இறுதியில் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். காட்சி பிழை, காட்சி பிழைன்னு சொல்ல முடியாது, இறையால் உருவாகி வந்திருக்கு, ஆனால் அது நிரந்தரமற்ற ஒரு பொருள் இல்லைங்களா. ஒரு ஆறு நம்ம பார்க்குறோம், அது ஆறு நிலையாக இருக்குது, அது காட்சி பிழை தானே, அது போயிட்டே தானே இருக்குது. ஒரு எண்டு ரிசல்ட்ல இருந்து அந்த நீர் வர்றது நின்றுச்சுன்னா அந்த இடம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. அப்போது ஒரு ஒரு உயிரும் அணுக்கள் சுழன்று கொண்டே வளர்ந்து கொண்டே ஒரு காளான் புடைச்சி வர்ற மாதிரி இருக்கே, இதெல்லாம் காட்சி பிழை தானே, நிரந்தரமான விஷயம் இல்லை இல்லை.
எதுவுமே ஸ்டேபிள் இல்லைங்கள. அதுதான் சொல்கிறார், வானமாக இருந்தாலும் அழகான இளம் வெயில்னு பார்க்குறோம், மரங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறோம், நீங்கள்லாம் காணல் நீர் தானே, நிரந்தரம் இல்லாதவங்க தானே, அப்போ இதெல்லாம் காட்சி பிழை தானே அப்படிங்கிறார் பாருங்க. வாழ்க வளமுடன். போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தொழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ. யோசிச்சு பாருங்க, ராஜராஜ சோழன் என்னென்னவோ பண்ணார் ஆச்சுங்களா. சமீபத்தில் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. இப்போது எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ பெரிய பெரிய மனுஷங்கள்னு தன்னை ஃபோக்கஸ் பண்ணிட்டவங்க, இல்லை மக்கள் பெரியவங்களாக நினச்சவங்க எல்லாரும் இருந்தாங்க, போனாங்க. அப்போது போனதெல்லாம் கனவை போல் போயிட்டாங்க இல்லைங்களா. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தொழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ. உண்மைதானுங்க, நம்மளே ஒரு கனவு தான். எப்பேற்பட்ட ஆள்களாக இருந்தவங்க கூட புதஞ்சு இருந்த இடம் இல்லாமல் போனதுக்கப்புறம் நானுமே ஒரு கனவு தானோ, இந்த ஞாலமே பொய் தானோ, இந்த உலகமே பொய் தானோ, பல தோற்ற மயக்கங்கள் தானோ அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். காலமென்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ. அச்சிங்களா, எப்பேற்பட்ட கருத்து பாருங்க. காலமென்றே ஒரு நினைவும், புரிஞ்சுங்களா, இந்த காலம் இந்த செகண்டில் இந்த சூழலில் ஒரு நினைவு இருக்குது, இப்படி வாழ்கிறது பார்க்குறோம், ஒரு நினைவு வருது. அப்புறம் காட்சி என்றே பல நினைவும், அப்புறம் அதை பற்றி பல விதங்களில் நினச்சி பார்க்குறோம், காட்சிகளாக நினச்சி பார்க்குறோம். அதாவது காலத்தில் நின்று ஒன்று, அதுக்கப்புறம் அதை நினச்சி 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 பலது. இந்த மெயினாக இந்த காதலிக்கிற வசங்களை ஒரு தடவை எங்கேயோ ஒரு தடவை காலத்தினால பார்த்தா அதையவே நினச்சி நினச்சி காலத்தை வீணாக்குறாங்க இல்லைங்களா. காட்சிக்கென்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ. ஆச்சுங்களா, அந்தந்த சூழ்நிலைகளும் பொய் தானே, அதனால வர்ற குணங்களும் பொய் தானே. ஆச்சுங்களா, குணம் அப்படின்னு சொல்லுவாங்க, குணமான பொண்ணு, குணமான மனிதன், பய நல்ல மனிதன், அது எல்லாமே பொய் தான். புரிஞ்சுதுங்களா, அது எல்லாமே பொய் தானே அப்படின்னு அவரு சொல்கிறாரு. ஆனால் நம்மளும் சொல்கிறாரு தான், எதுவும் நிரந்தரம் இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதை தவிர்த்து வேறு எதையாச்சும் நிரந்தரம் நம்ம சொல்லிட முடியும் இந்த உலகத்தில். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பவர் கட்டுங்க, அதனால இருந்தாலும் வீடியோ போடுறணும் அப்படின்ட்டு யூபிஎஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஆனால் நான் செலிபஸி 10 days ஃபாலோ பண்ணுறேன். நான் இன்றைக்கி பீர் அடிச்சிட்டேன், இப்போ தான் வந்திருக்குதுங்க. ஆனால் டெய்லி அடிக்க மாட்டேன், என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் அடிப்பேன். அதனால வித்து சக்தி குறையுமா, அப்படி குறைந்தால் ஏதாவது எவ்வளோ குறையும். வாழ்க வளமுடன். நம்ம எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு தெரியுங்களா, இந்த போதை பழக்கத்துக்குள்ளே போகக்கூடாது. புரிஞ்சுதுங்களா, போதை பழக்கம் நீங்கள் விஷத்தை கொஞ்சம் சாப்பிட்டேன்னு நிறைய சாப்பிட்டேன் என்ன, புரிஞ்சுதுங்களா, அது விஷம், அது கெடுதல் தான் பண்ணும். ஒரே ஒரு சொட்டு விஷத்தை மட்டும் பாலில் கலந்து பருகிட்டே நல்லதான் ஆச்சுங்களா, அது மனசில் வச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மூளையை மயங்க செய்யும் எந்த விஷயத்துக்குள்ளேயும் போயிடவே கூடாதுங்க. அதை மட்டும் என்றைக்கு உறுதியாக வச்சுக்கோங்க. அப்புறம் சக்தி எவ்வளோ குறையும்னா, நம்ம என்னங்க வச்சு அளந்தால் பார்க்க முடியும், உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் உடலில் எவ்வளோ நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும் இல்லைங்களா. மனுஷனுக்கு மனுஷன் மாறும், ஆகவே அளந்து சொல்ல முடியாது. அதை நீங்கள் குடிச்சு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உடல்லிருந்து. ஆனால் தவறு, அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. அந்த தவறு நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு செய்தியாக இருக்கலாம், ஆனால் நான் அதுக்குள்ளே வாழ்ந்துருக்கிறேன், அந்த சூழலில் வாழ்ந்துருக்கிறேன். ஏன்னா என்னுடைய தந்தையார் ஆச்சுங்களா, எல்லாம் வெளியில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னுடைய தந்தையார் வந்து உலகத்திலேயே மொட்டா குடின்னு சொன்னால் எப்படி தெரியும், தன்னுடைய வாழ்க்கையே தண்ணி போடுறதுலேயுமே சீட்டாட்டத்துலேயுமே அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களில் போதை பழக்கத்திலேயே அழிச்சார். எங்களுக்காக 1 rupee கூட சேமித்து வைக்கல அவர் ஆச்சுங்களா. எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க சொல்ல நான் சொல்லியிருப்பேன். அந்த காரணத்தினாலேயே நாங்கள் 4வது 5வது வெளிநாட்டில் பார்ட் டைம் ஜாப் இருக்கும், இந்தியாவுக்குள்ளே நாங்கள் பார்ட் டைம் ஜாப் செஞ்சே தான் படித்தோம். 5வது 6வதுலேருந்தே வேலை செஞ்சே படிக்க வேண்டிய சூழல் வந்ததுங்க. ஆனால் அது நல்ல அனுபவங்கள் தான். என் எல்லா அப்பா வந்து இது பண்ணாத இது பண்ணாதுன்னு சொல்லி வளர்த்துவாங்க, ஆனால் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்ததுனால அறவே தவறு, அறவே தவறு. அசுரகுருங்க பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கராச்சாரியார் இந்த மதுங்கிற ஒரு போதைக்கு பழக்கத்தில் உள்ளே போனதுனால தன்னுடைய வயிறு வெடிச்சுது அவருக்கு. அவ்வளோ கொடுமையான கதைகள்லாம் நடந்தது. இந்த போதை பழக்கத்தை மாதிரி ஒரு கொடுமையான பழக்கம் எதுவுமே கிடையாது. எக்காரணம் கொண்டும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க அதை கிட்ட நெருங்கக்கூடாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.
அடுத்தது ஓமன்ல இருந்து ஒரு சகோதரர் போட்டிருக்காரு, மை ஏஜ் 26, அப்புறம் மேரீடு, அப்புறம் 2 கேர்ள் சைல்ட் இருக்காங்க, அப்புறம் ஃபேமிலி இந்தியாவில் இருக்கு, அப்புறம் லாஸ்ட் 1.5 வருஷமா நாட் சீன் மை ஃபேமிலி பிகாஸ் ஆஃப் கோவிட், லாஸ்ட் இயர் வேக்சினேஷன் ஆல்சோ ஸ்பெண்ட் இன் ஓமன் ஒன்லி, ஆன் தட் டைம் ஒன்லி ஐ சீன் யுவர் வீடியோஸ், ஐ லேர்ன்டு ஷோ மெனி திங்ஸ் ஃப்ரம் யுவர் வீடியோ, ஐ ஸ்டார்டட் செலிபஸி லாஸ்ட் இயர் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், வாழ்க வளமுடன். 7-8 மாதம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அப்புறம் மார்ச் 21 வரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் செலிபஸி ஐ காட் ஹை கான்ஃபிடென்ட், போல்டு ஸ்பீச், ஸோ மெனி திங்ஸ் எக்ஸெட்ரா. லாஸ்ட் மந்த் ஒன்லி ஐ ஜாயின்ட் யுவர் கோர்ஸ் ஆல்சோ ஸ்டார்டட் டு ஃபாலோ. இன் கேப் இன் மை டிபார்ட்மெண்ட் ஒன் தமிழ் லேடி இஸ் ஒர்க்கிங், ஷீ இஸ் நார்மல் பியூட்டி ஒன்லி, நவ் டேஸ் ஐ எம் அட்ராக்டட் பை ஹர் கேரக்டர் அண்ட் ஐ லைக் ஹர் ஸோ மச். ஷீ இஸ் மேரீட் and one girl child, husband also in Oman only, but my mind thinking about her always, I cannot control, like love feeling and more, why I don't know, now more pressure, I did suya inbam so many time now, I lose my celibacy, what can I do, I cannot tell this to my friends also, if anybody talks with her, I am getting possessive. மை மைண்ட் ஐ கெனாட் கண்ட்ரோல், ப்ளீஸ் கைடு மீ பிரதர். வாழ்க வளமுடன். நமக்கு அறிவு இல்லை, நமக்கு அறிவு இருக்குல்ல, நம்ம நம்பி ஒரு பொண்ணு இருக்கா இங்கே ஊரில், ரெண்டு பெண் குழந்தைகள் வேறு இருக்குது, இப்படி ஒரு பொழப்பு அங்கே பிழைக்கிறதுக்கு பேசாமல் கிளம்பி வந்துடலாம், புரிஞ்சுதுங்களா? அப்படி நீங்கள் சம்பாரிச்சு என்ன சாதிச்சிட போகிறீங்க? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு, தயவு செஞ்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு, நீங்கள் செலிபஸியில் நிலைக்கிறீங்க நிலைக்காமல் இருக்கிறீங்க அது ஒரு பக்கம், ஒழுக்கங்கிறது வேணுங்க முதல்ல. ஒழுக்கங்கிறது இல்லைனா, ஒழுக்கங்கிறது இல்லைனா அப்புறம் நம்ம வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, அந்த பெண் உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறீங்களே, அந்த பெண்ணை எந்த நம்பிக்கையில் அவருடைய கணவர் அனுப்பி வச்சுருப்பாங்க வேலைக்கு? யோசிச்சு பாருங்க, என்ன நம்பிக்கையில் அனுப்பி வச்சுருப்பாங்க? அவங்களோட பூர்வீகம் தெரியுமா நமக்கு? இல்லை அவங்க அவங்க பெண்ணை பெற்றவங்கன்னு இருப்பாங்க, அவங்க எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாங்க. அப்போது ஒரு நிறுவனத்தில், அது ஒரு பள்ளியில், ஒரு ஆசிரியர், ஆசிரியர் பொசிஷனில் நீங்கள் 8 மாதம் 7 மாதம் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தடம் மாறலாமா? மாறலாமா? உசுர் அறுத்து கொடுத்துர்லாம், தவறுத்து சவர் செய்யலாமா சொல்லுங்க? அதுக்கு நம்ம வாழவே வேண்டியது இல்லையே. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? தேவையில்லை. இன்னொன்று சொல்லிட்டுங்களா, நீங்கள் எப்போ சுய இன்பத்தை ஆரம்பிச்சிங்களோ அப்போ நீங்கள் ரொம்ப 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 காதல் உழுந்துருவீங்க, புரிஞ்சுதுங்களா? சுய இன்பத்தை பண்ணுறவன் தானுங்க காதல் காதல்னு திரியிறானுங்க, ஆச்சுங்களா? பிரம்மச்சரியத்தில் நீங்கள் 8-9 மாதம் ஸ்ட்ராங்காக இருந்தப்போ இதை நீங்கள் சாதாரண பியூட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்திருக்கலாம், புரிஞ்சுதுங்களா? எப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தை விட்டீங்களோ, எப்போ உங்களுடைய வாரிசுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்காமல் உயிரணுக்களை வீணாக்கணுமோ அப்போவே நமக்கு வந்து என்ன ஆகும்? எப்போ நம்முடைய வாரிசுகளையும் நம்ம மதிக்காமல் வீணாக்க ஆரம்பித்தோமோ கண்ட கண்ட கழுதிகளெல்லாம் நினச்சிட்டு, அப்போது நமக்கு என்ன பண்ணும் உடல்? உடல் என்ன சொல்லும்? தேவையில்லாமல் என்னுடைய உயிரணுக்களை வீணாக்காத, தயவு செஞ்சு அதுக்கு ஏதாச்சும் ஒரு பெண்ணிடம் என்னுடைய உயிரணுக்களை விட்டால் நான் குழந்தையாக வாயினும் வெளியில் வந்துடுவேன்னு காதல் உணர்வு எச்சா வரும், எச்சா வரும். அதுதான் இப்போ பிரச்சனை. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காயிருங்க, ஆச்சுங்களா? 7-8 மாதம் பிரம்மச்சரியத்தில் இருந்து உங்களால் இது வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேறு சிலரும் இருந்தாலும் அவங்களுக்கும் உணர்த்தட்டுங்கிறக்காக சொன்னது தானுங்க. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை இங்கே இந்தியாவில் இருக்குது, ஆச்சுங்களா? எதுக்காக நீங்கள் அங்கே இருக்கீங்களோ அந்த பர்பஸை நீங்கள் பணி செஞ்சிட்ருக்கீங்க. அந்த பெண், அதுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, கணவன் இருக்காங்க, குழந்தை இருக்குது, ஆச்சுங்களா? ஆகவே நம்ம ஒன்றும் ஆடு மாடு கூட இப்படியெல்லாம் பண்ணாதுங்க. ஆகவே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை நம்ம எங்கே வாழ்ந்தாலும் அது வாழ்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது. அடுத்தவங்க கொண்டாட்டிக்கிட்டு போய் நம்ம பொசசிவ் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? நமக்கு அறிவு வேணும்ல, சரிங்களா? இது விட்டுருங்க, வேண்டாம். நானும் துபாய் ஒமான் அங்கெல்லாம் சுற்றிட்டு தான் இருந்தேன். அங்கே வெப்பம், ஹீட்டு, அந்த கிளைமேட் அப்படி, புரிஞ்சுதுங்களா? அந்த கிளைமேட்டு, வெப்ப கிளைமேட்டு, உணவு முறையிலேருந்து எல்லாம் அப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய காந்த ஆற்றல் ஏதாச்சும் ஒன்றில் போய் சேரும். அதுக்கு வந்து தெரியாதனமே அந்த பெண்ணுக்கிட்ட வந்து மாட்டிட்டாங்க. அது ஒன்று தான் தவறே ஒழிய, மற்றபடிக்கு வந்து உங்கள் மேலே பெரிய தவறு இருக்காது. மன உறுதியோடு நீங்கள் இழந்து விட்ட ஆற்றல் போல், புரிஞ்சுதுங்களா? போது, அதில் எந்த இன்பம் இருக்குதுங்க? இன்பம் இருக்குதுன்ட்டு போனீங்கன்னால உங்கள் உடம்புல இருக்கிற ஆற்றல் தானுங்க போகும், புரிஞ்சுதுங்களா? வெளியிலிருந்து எந்த இன்பம் வராது,
புரிஞ்சுக்கணும், நம்ம உடலில் இருக்க காந்த ஆற்றல் தான் விரயமாகும், அதுல தான் நமக்கு இன்பம் தெரியுது. வெளியில் இருக்கிறதெல்லாம் வெறும் தூண்டுகோள்கள். தூண்டுகோள்களை நம்பி வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. பரவாயில்ல விடுங்க, சரிங்களா? இது முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கணும்னு தான் மெயில் போட்டிருக்கீங்க, சரி பண்ணிக்குவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. பயிற்சியில் கலந்துருக்கீங்க, தயவு செஞ்சு அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் சகோதரரே. அப்புறம் நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஏதாச்சும் ஒன்று பெருசாக சாதிக்கணுங்கிறது இல்லைங்க. நமக்கே நமக்கு ஒரு ஹாப்பி சாட்டிஸ்ஃபைடு வாழ்க்கை வாழணும்ல. இப்போ இது வந்து முறையற்ற பால் கவர்ச்சி, முறையற்ற பால் கவர்ச்சிக்குள்ளே நீங்கள் போய் லாக் ஆகணுங்கிறதே இல்லை. அப்படி இருந்தால் அது நீங்கள் இந்தியா வந்துடலாம். நான் அதுதான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி சிக்கலில் போய் சிக்கிறதுக்கு நீங்கள் இந்தியாவுக்கே திரும்பி வந்துடலாம், தவறே இல்லைங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஒரு சகோதரர் கேட்டிருக்கீங்க, ஜீவ சமாதினா என்ன? இது பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கேங்க. ஜீவன் சமாதினா நம்ம உடலில் இருக்கிறது ஜீவன், நம்ம ஒற்றை உயிரணு தான் நம்ம தாயாரின் கருவில் இணைஞ்சு நம்ம வந்திருக்கோம் ஆச்சுங்களா. இறைவனின் கொடையால் நமக்கு வந்து இப்போ அபரிமிதமான உயிரணுக்கள் உடலில் நிறைஞ்சிருக்கு இல்லையா. இப்போது அபரிமிதமான உயிரணுக்கள் நம்ம உடலில் நிறைஞ்சிருக்கிறது அந்த ஜீவனை சம ஆதி, ஆதினா ஆதி நிலை, இந்த உலகம் தோன்றுவதற்கான ஆதி சூன்ய நிலை, எண்ணமற்ற நிலை, ஜீரோ ஆச்சுங்களா, சமம். அந்த ஆதி நிலைக்கு சமமாக நம்ம தவத்தின் மூலமாக கொண்டுட்டு போய் கொஞ்ச நேரம் நிலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது தியானம். மணிக்கணக்கில் நிலைச்சிருந்தா அது தவம். அதுலேயே வாரக்கணக்கில் இருக்க முடிஞ்சால் சமாதி, சமாதி நிலை. அதுலேயே ஐக்கியம் ஆகிட்டால் ஜீவ சமாதியும் ஆயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதுக்கு வந்து பயிற்சி தான் தேவைங்க, பயிற்சி. தியானம் செஞ்சுட்டே இருக்கணும், நம்ம வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிக்கணும், அதிலேயே வாழணும். காந்த ஆற்றலை வெளியில் விடக்கூடாது, ஏன்னா அதுக்கு அபரிமிதமான ஆற்றல் வேணும். ஆதியோடு சமநிலையில் இந்த உடலை வச்சுட்டு நிலச்சி நிற்கணும்னா எவ்வளவு ஆற்றல் வேணுங்க. அதுதான் அந்த ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு பிரம்மசரிய சக்தி உதவும் ஆச்சுங்களா. ஒளி உடல்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஒளி உடல் அப்படிங்கிறதும் இதே கான்செப்ட் தானுங்க, இதே கான்செப்ட் தான். உடல் பௌதீக மாற்றம் அடையும், பௌதீக மாற்றம் அடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம தவத்தில் நமக்குள்ளாக ஆற்றலை விரயம் செய்யாது உள்ளேயே ஆழ்ந்தாழ்ந்து போயிட்டு இருக்கையில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உணவு தேவை குறையும், கரெக்டுங்களா. உணவு தேவை குறையும், உணவு தேவை குறை குறை குறை, இப்போ ரெண்டு வேலை, அப்புறம் ஒரு வேலை உணவு, அப்புறம் வெறும் இயற்கை உணவு, கொஞ்சம் சாப்பிட்டா போதும், அப்படியெல்லாம் மாறும். அதுக்கப்புறமேல் சூரிய ஒளியிலிருந்து கூட ஆற்றலை எடுக்க ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் போக 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 எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்ன ஆகுங்க, உடல் வந்து தன்னுடைய பௌதீக தன்மையில் தன்னுடைய வேதியியல் தன்மையில் மாற்றம் அடைய ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒளி உடம்பு அப்படிங்கிறது அதில் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா ஒரு பிக் டவுட், நீங்கள் நேற்று ஒரு வீடியோவில் சொன்னீங்க ஒரு ஸ்டோரி, அதில் ஒரு புதுசாக திருமணமான பையன் ஒரு குரு கிட்ட போய் எத்தனை முறை இனப்பெருக்க வேலை செய்யலாம், அதுக்கு அந்த குரு ஒரு முறை, அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு நாளில் அந்த பையன் கேட்க கேட்க சொல்கிறாரு, கடைசியில் தினமும் பண்ணால் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிடுவார். நீங்கள் சொன்னீங்க சார் எனக்கு அதில் ஒரு டவுட்டு, அந்த பையன் பண்ணும்போது அந்த பொண்ணும் தானே தினமும் ஈடுபடுவா, பெண்ணு கூட தானே ஈடுபடுவாங்க, அப்போ அந்த பொண்ணும் தானே செத்து போயிடுவாங்க சொல்கிறீங்கன்னா எவ்வளோ அக்கறை சார் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா ஒரு டவுட்டு, 93 நாள் செலிபஸியில் இருக்கேன், எனக்கு ஒரு நாள் கூட ஃப்ளாட் லைனு அப்புறம் வந்து நைட் ஃபால் வரல, ஒய் அண்ணா இட் இஸ் நாட் கம்மிங், வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். சரி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. அவர் சொன்னார், சாக்ரட்டிஸ் சொன்னார், அந்த இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த காம உணர்வுக்காக தவிச்சிட்டு இருக்கிற பையனை பார்த்து அவனுக்கு திருத்தோணுங்கிறக்காக சொல்கிறார். அப்போது அது ஒரு பக்கம், அந்த பெண்ணு மேலே நீங்கள் அக்கறைப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த அந்த தீ எனக்கு பிடிச்சிருக்குது. வாழ்க வளமுடன். பெண்ணின் உடல் அமைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஆண்களை விட, புரிஞ்சுதுங்களா. ஆண்கள் வந்து எவ்வளவு முறை உயிரணுக்களை உச்சம் விரைவில் அடைஞ்சு அடைஞ்சு உயிரணுக்களை வீணாக்கிடுவாங்க, ஆனால் பெண்களுக்கு உச்சநிலை அடையிறது கொஞ்சம் காலம் எடுக்கும், ரொம்ப காலம் எடுக்கும். ஒரு முறை உச்சநிலை அடைஞ்சாலுமே இரண்டாவது முறை அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, புரிஞ்சுதுங்களா. பெண்களுக்கு வந்து நீங்கள் ஆண்கள் உச்சநிலை 3, 4, 5 முறை அடைஞ்சால் கூட பெண்களுக்கு ஆகாமையே கூட இருக்கும். ஏதோ ஒரு இதையெல்லாம் ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி பெண்கள் இந்த இந்தியாவில் 70% பெண்களுக்கு உச்சநிலையே ஆகலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அது நல்லது தானே, அவங்க உயிரணுக்களை வீணாக்காமல் இருக்காங்கல்ல, அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்கல்ல,
இல்லைங்களா? அதையே தப்பா சொல்றாங்க. அது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தற்காலத்துல இருக்கிறவங்க வந்து ஆற்றலை இழக்கணும் அப்படிங்கறத விரும்புறாங்க. இழந்தா தான் அப்புறம் நல்லா வணிக மருத்துவத்துல நல்லா காசு பண்ண முடியும். பெண்களுக்கு வந்து இயல்பாகவே ஆண்களுக்கு வர்ற அதே பாதிப்பு பெண்களுக்கு வரும். உச்சநிலையை அடைஞ்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும். இல்லை, ஆண்கள் வந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிட்டு பெண்கள் உறுதியா இருந்தா இருந்துக்கலாம், உறுதியா இருக்க முடியும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய உயிரணுக்களை வீணாக்க துடிச்சா அதுக்கு எந்த ஒரு ஆணும் பெண்ணும் பிரம்மச்சரியத்திலிருந்தே உதவி செய்ய முடியும். யோசிச்சு நல்லா நோட் பண்ணிக்கங்க, உதவி செய்ய முடியும். அது ஆணுக்கு பெண்ணும் செய்யலாம், பெண்ணுக்கு ஆணும் செய்யலாம். புரிஞ்சுதுங்களா? தன்னுடைய வாழ்க்கை துணை உயிரணுக்களை வீணாக்க துடிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு பெண் எளிமையா அவனுடைய உயிரணுக்களை வெளியேற்றி அவங்கள சாந்தப்படுத்தி விட முடியும். அதே மாதிரியே ஒரு ஆண் தன்னுடைய பெண் வாழ்க்கை துணை இந்த மாதிரி வந்து உயிரணுக்களை வீணாக்கணும் அப்படின்னா ஆணானவன் தன்னுடைய உயிரணுக்களை வீணாக்காமலே அவங்களே சாந்தப்படுத்த முடியும். பிந்துஜெய பயிற்சியில எக்ஸ்ட்ரீமா போக 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 அந்த ஆற்றல் அபரிமிதமா வரும். அதே சமயத்துல அதுக்காகவும் தன்னுடைய உயிரணுக்களை வீணாக்காமலே தன்னுடைய வாழ்க்கை துணையை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக தனி பயிற்சிகளை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். மாடர்ன் செலிபஸில் குடும்ப உறுப்பினர்களுக்காகவே நம்ம தனியாக குறிப்பிட்டிருக்கிறோம். திருமணமானவர்கள் மட்டும் அந்த பயிற்சி பார்க்க சொல்லி ரெக்வஸ்டோட போட்டிருக்கு, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன வயசுங்கிறனால அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அப்புறம் ஃப்ளாட் லைனு உங்களுக்கு வரல அப்படிங்கிறீங்க, ஃப்ளாட் லைனோ நைட் ஃபாலோ வரலைங்கிறீங்க, அது எல்லாருக்கும் வராது, உடலுக்கு உடல் மாறுபடும் ஆச்சுங்களா. அப்போது யாராச்சும் ப்ராப்ளம் வந்தால் நம்மக்கிட்ட கேட்பாங்க, பிரச்சனை இருக்குன்னு கேட்பாங்க. பிரச்சனை வராதவங்க கேட்க மாட்டாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஏன் எனக்கு பிரச்சனை வரல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, வரலைன்னா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். வாழ்க வளமுடன். அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி போகுது? இந்த கேள்வியை எத்தனை தடவை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறதுங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் 2 குழந்தைகள் உண்டுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமண வாழ்க்கை வந்து எல்லாரும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக சந்தோஷமாக அப்படி இப்படி சந்தோஷம்னு எல்லாரும் சொல்கிறது. இப்போ எல்லாரும் சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உயிராட்டலை வீணாக்கிறது, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைங்க. அப்புறம் வாழ்க்கை துணையாக வந்தவங்களும் அந்த மாதிரி தான். அப்போ அவங்க வந்து நான் வெளிநாடுகள்லேயே இருந்ததுனால 10 நாடுகளுக்கு பக்கமாக சுற்றுனதுனால குடும்பத்தை அதிகமாக கூட்டிகிட்டு போக முடியல. குழந்தை பேற்றுக்காகத்தான், இயற்கையாகவே குழந்தை பேற்றுக்காகத்தான் இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடும் வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் 2 குழந்தைகள் ஆனதுனால அவங்க வந்து தன்னுடைய தாயாரோடு இருந்தால் சேஃப்டியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, சரி சந்தோஷமாக இருமான்னு சொல்லி அவ்வளோதான். நம்ம யாருக்கும் தடையாக போகிறதில்ல, யாருக்கு என்ன விருப்பமோ அப்படி இருந்துட்டு போட்டு நம்மளை நம்பி வந்தால் நம்ம பார்ப்போம். நம்மளை நம்பி வரலைன்னா உங்கள் சுதந்திரந்தா, நமக்கு என்ன, நம்ம ஆற்றல் வீணாகாமல் இருந்தால் சரி, கரெக்டுங்களா? நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய ஆற்றல், நம்முடைய பிறவியின் நோக்கத்தை நோக்கி நம்ம போக வேண்டியது தான், இவ்வளோ தானுங்க ஆச்சுங்களா. மற்றபடிக்கு பெருசாக பற்று பாசம் அது இதுன்னு எது வச்சாலும் அதனால் நமக்கு வந்து பேக் ஃபயர் தான் ஆகி நம்ம எதுல விலகி நம்முடைய பாதை. நான் திருமணத்துக்கு முன்னாடியே, திருமணத்துக்கு பேசும்போதே நான் வாழ்க்கை துணைக்கிட்டல நான் சொல்லுவேன், 40 வயசுக்கு மேலே நான் வந்து ஆன்மீக வாழ்க்கை தான் நல்லா மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி தான் திருமணத்துக்கு அப்படியெல்லாம் கேட்டு எத்தனை பேர் கேட்பாங்க அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதையும் கேட்டு திருமணம் ஆகி வந்து ஆனாலும் சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30 வயசுக்கு மேலேருந்தே வந்து ஒரு பிரம்மச்சரியமாகவே இருக்க வேண்டிய சூழலும் வாய்ப்பும் கிடச்சிச்சு. அதை நான் ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன் ஆச்சுங்களா. நமக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இது வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு இப்போ பாருங்கள் சகோதரர்களோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நான். வாழ்க வளமுடன். அப்புறம் நோஃபேப்பில் 56 நாள் இருந்தேன், அப்புறம் தானாக இரவில் வெளியேறியது. பட் நான் தினமும் காயக்கல்ப பயிற்சி செய்து வருகிறேன், மறுபடியும் வெளியேறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? வெளியேறிய நாள் முழுவதும் அழுவதா குறைய அழுவதா வருத்தமாக அழுகிற மாதிரி இருக்கிறேன், திரும்பவும் விந்து வெளியேறாமல் இருக்க என்ன பண்ணும்? வாழ்க வளமுடன். உணவு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், ஃபுட்டில் உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் 50 நாள் 60 நாள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, விந்துஜெயம் பயிற்சிக்கு மாறிக்கிங்க. அது காயக்கல்ப பயிற்சி வந்து எப்படி சொல்லாங்க, நான் அது பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டு நம்ம பெருசாக சொல்கிறது இல்லை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆற்றலை ஓரளவுக்கு ஒரு 30-40% எடுத்துக்கிறதுக்கு அது பயன்படும் ஆச்சுங்களா. விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் 80-90% ஆற்றலை நமக்குள்ளாக இருத்திக்கொள்ளும். ஆகவே விந்துஜெயம் பயிற்சி வந்து பிரம்மச்சாரியத்தில் நீங்கள் 60 நாள் 70 நாள் எல்லாம் போகும்போது விந்துஜெயம் பயிற்சி உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறம் உணவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க. ஒரு முறை இருமுறை தானாக போனதெல்லாம் பெருசாக கவுண்டிங்கில் எடுத்துக்காதீங்க, இக்னோர் பண்ணுங்கள், வருத்தப்படாதீங்க, உடல் அடுத்த முறைக்கு வலிமை ஆயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.
வணக்கம் அண்ணா, நான் நோஃபேப்ல கடந்த 25 நாள் கடந்து வந்துட்டேன் அண்ணா. ஆனால் ஒரு டவுட்டு, உடல் உறவு வைக்கும்போது நாம் வித்துக்கள் போயிருமே எவ்வளோ நாள் காப்பாற்றிட்டு வந்தால் பெனிஃபிட்ஸ் எல்லா பெனிஃபிட்ஸும் போயிருமில்ல? அதாவது இனப்பெருக்க செயல்பாட்டில் ஈடுபட்டால் ஆற்றலெல்லாம் போயிருங்கிறீங்க. ஆமாம், போயிடும். அப்புறம் அண்ணா அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். வீணாக்காமல் இருங்க சரிங்களா? அவ்வளோதான், இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? நம்முடைய உயிரணுக்களை வீணாக்குனா ஆற்றல் போகும், அது போகத்தான் செய்யும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிரணுக்களை வீணாக்காமல் உடலில் இருக்கும்போதே விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அபரிமிதமாக நீங்கள் விந்து சக்தி வீணாக்கிறேன்ட்டு போனீங்கன்னா உடலில் இருக்கும் உயிரணுக்கள் நீர்த்துரும். புரிஞ்சுதுங்களா? நம்ம வந்து விந்து ஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செய்கிறதுக்கான நோக்கம் காம உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் வாழ்கிறதுக்காக. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்து போய் உச்சகட்ட இன்பம் வேணும் வேணும் வேணும்னு போய் வீணாக்கக்கூடாது, வீணாக்காமல் இருக்கணும். அதுக்கான சக்தியை விந்துஜயம் பயிற்சி கொடுக்கும். அதை விட்டுட்டு விந்துஜயம் பயிற்சியவே யூஸ் பண்ணி இனப்பெருக்க வேலையில் உச்சகட்ட இன்பத்துக்கு போனால் அது திரும்பவும் வந்து உங்களுக்கு இப்போ ரெண்டு தடவை மூணு தடவை ஸ்ட்ராங்காக தெரியும், அப்புறம் மறுபடியும் வீக் ஆயிடுவோம்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்கிறது இல்லைங்க, ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அவங்கெல்லாம் வந்து ராமருக்கு கல்யாணம் நடத்தி வச்சவர், எவ்வளவோ சக்தி வாய்ந்த மகரிஷி அவர். அப்போது அவரே 100 வருடம் 200 வருடமெல்லாம் தவம் பண்ணதெல்லாம் போட்டிருப்பாங்க. அத்தனை வருடம் தவம் பண்ணவங்களே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு வரையில் நிமிந்து நிற்க முடியாமல் குச்சி ஊனிட்டு போகிற அளவுக்கு ஆற்றல் வீணாயிரும், ஆற்றல் வீணாயிருங்க. ஆகவே பிரம்மசரீரத்தில் நிலைக்கிற வரைக்கும் நல்லது. நான் அதுதான் வந்து விந்து சக்தியை வந்து தானம் பண்ணணும். விந்து விந்து முருகவேல் விந்து அப்படின்ட்டு நம்முடைய விந்து சக்தியையும் உயிரணுக்களையும் நம்முடைய கலாச்சாரத்தில் இறைவனோடு பொருத்தி வந்து நம் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அதை இப்போ வந்து தற்காலத்தில் அதை கேவலமாகவும் அதை பேசினாலே தப்புன்னு வெக்கப்பட்டுட்டு திரியிறாங்க. ஆகவே அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. திருமணம் ஆனாலும் விந்து சக்தியை வீணாக்காது காப்பாற்றிக்கிங்க. குழந்தைக்காக கொடுக்கலாம், மற்றதுக்கு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் அண்ணா. ஒருத்தன் என்னை நல்லா யூஸ் பண்ணுறது தெரிஞ்சது, நான் என்ன பண்ணணும் அண்ணா? அவன் எனக்கு உதவி செய்யிட்டு இருந்தது, அவனை கைத்து விடுறது சரியா? சரியா நீங்கள் சகோதரர்கள் பலரும் வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க இல்லைங்களா? கொஞ்சம் சுத்த தமிழில் டைப் பண்ணிங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ படிக்கிறதுக்கே வந்து ப்ரொனன்சியேஷன் கஷ்டமாக இருக்குது. லைஃப்பில் யாரையும் நம்பாமல் தனியாக வாழ்ந்தாலும் மன நிறைவோடு வாழ்வது எப்படின்னு சொல்லுங்கள். லைஃப்பில் யாரையும் நம்பாமல் தனியாக வாழ்ந்தாலும் மன என்ன சொல்லுங்கள், மன நிறைவுங்கிறது வெளியிலேருந்து கிடைக்காது. மன நிறைவு எங்கிருந்து கிடைக்கும் தெரியுமா? மனம் எப்போ நிறையும் தெரியுங்களா? அது தன்னுடைய மூலத்தோடு இணையும் போது. அதுக்கு தான் தவ முறைகளையும் தியானத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம சுயசார்பாக இருக்கிறதுக்கான சக்தி கிடைச்சிடும். வெளியிலிருந்து விஷயங்கள் பொருள்கள் மேலெல்லாம் பெரிய ஆர்வமோ ஈடுபாடோ இருக்காது ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ஆர்வமோ ஈடுபாடோ இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சு அதோட லிமிட் எவ்வளவோ அதோட வச்சுக்க முடியும் நம்மளால ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ஏஜ் 20, ஸ்டடியிங் செகண்ட் இயர் பிஇ ஏரோநாட்டிக்கல். ஐஎம் பேர் படிக்கலீங்க. டயட்டு அண்ட் ஃபாலோயிங் செலிபஸி 214. ஐஎம் சோ ஸ்பிரிச்சுவல். ஐஎம் கரண்ட்லி ஆன் மங்க் மோட். பிஃபோர் ஃபாலோயிங் செலிபஸி அண்டு ட்ராவலிங் த்ரூ திஸ் பாத் பிரம்மச்சரியா, ஐ ஹேட் ட்ரீம் ஆஃப் ஜாயினிங் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். பட் நவ் ஐ டோன்ட் நோ வை எவ்ரி திங் ஹேஸ் ஸ்டார்டட் டு ஃபேட் அவே, லாஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் எவ்ரி திங். ஐ எம் லுக்கிங் ஷோ small like a 11 year old kid and I am not gaining weight on a vegetarian diet, but I love this way of lifestyle. Now I cannot change it from vegetarian to non-vegetarian, so can you please tell me exercise to gain weight and vegetarian diet reach my dream? And I am so spiritual nowadays, I am very afraid of reaching my dream, so tell me solution ana balance life both and life. வாழ்க வளமுடன். கைண்ட்லி நாட் மென்ஷன் மை நேம். வாழ்க வளமுடன். நான் படிக்கலேன் சகோதரரே. இப்போ நீங்கள் வந்து உங்கள் இயல்புக்கு எது ஒத்து வருதுன்னே நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா? இன்னொன்று, வெஜிடேரியன் டயட்டு சாப்பிட்டு தான் அவ்வளோ பெரிய யானை இருக்குது ஸ்ட்ராங்காக ஆச்சுங்களா? பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வெஜிடேரியன் டயட்டு தான். அவ்வளோ பெரிய மாடுகள்லாம் வெஜிடேரியன் தான் ஆச்சுங்களா? வெஜிடேரியனில் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் வாகு நல்லா பெருசாக வர்ற மாதிரி இருந்தால் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி நமக்கு என்ன வருதோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லாத ஒரு விஷயத்தை போயிட்டு நம்ம புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி ஆச்சுங்களா, அதுக்கு வந்து நம்ம அப்படி போக வேண்டியதில்லை. நமக்கு ட்ரீமு அது இதுனெல்லாம் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எது இயல்பாக வருதோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போ நான் பாருங்க, அது பண்ணலாம் இது பண்ணலான்னு நினச்சதெல்லாம் அப்படியே மாறிடுது. புரிஞ்சுங்களா, இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை, அதை ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் உங்கள் பாதையில் தெளிவாக போங்க. அப்புறம் 20 வயசில் 11 வயசு மாதிரி இருக்கீங்க. அப்போ நீங்கள் 150 வயசு ஆகையில் 40 வயசு மாதிரி இருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. புரிஞ்சுதுங்களா, நீங்கள் கிஃப்டட் பர்சன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய நேர்மையாகவும் கரெக்டாகவும் உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் 2வது இயர் பிஇ ஏரோநாட்டிக்கல் படிக்கிறீங்க, அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய பிரம்மச்சரி விரதத்தில் ஸ்ட்ராங்காக போயிட்டுருங்க. மற்ற எதை பற்றி கவலைப்படாதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் வர்ற சூழலுக்கும் வாய்ப்புக்கும் தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க ஆகவே, அப்புறம் ஒருத்தர் பெருசாக இருக்காங்க ஒருத்தர் சிறுசாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அது வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ இந்த உடலை உங்கள் உயிர் தேர்ந்தெடுத்து வந்திருக்குது. புரிஞ்சுதுங்களா, அப்போது இதில் நீங்கள் வாழ்கிறது நீங்கள் சொர்க்கமாக நினச்சி வாழணும். இதை நீங்கள் வந்து அலக்கழிக்காதீங்க, ரொம்ப சிரமப்படுத்திடாதீங்க. இயற்கையாக உங்களுக்கு எப்படி வருதோ அதில் இயல்பாக இருங்க, வாழ்க வளமுடன். அப்புறம் காயக்கல்பா அண்டு விந்துஜெயம் கண்டிப்பாக வேணுமான்ட்டு, வாழ்க வளமுடன். விந்துஜெயம் காயக்கல்பம் அப்படின்னு குழப்பிக்கவே வேண்டியது இல்லைங்க. பிரம்மச்சாரிகளுக்கு விந்துஜெயம் பயிற்சி செய்கிறது, அப்புறம் கண்டிப்பாக வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து நான் 100,000 ரூபா சம்பாதிக்கிற மாதம், 100,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன், இன்றைக்கி நான் போயிட்டு ஜாலியாக செலவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் சார், நான் பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணணுமா வேண்டாமா? அதாவது நான் சம்பாதிக்கிற காசை நான் வருங்காலத்துக்காக சேமித்து வைக்கலாமா இல்லை ஜாலியாக செலவு பண்ணலாமா? அப்போ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற இதே 100,000 இன்னும் 10 வயசாக எச்சாகிட்டு வருமா குறைஞ்சிட்டு வருமா? குறையிறதுக்கு இந்த காலத்தில் வாய்ப்பு அதிகம். புரிஞ்சுதுங்களா, அதாவது பணம் நீங்கள் அனுபவத்தில் மூலமாக சம்பாதிக்கலாம், ஆனால் நம்முடைய உயிரணுக்கள் உற்பத்தி அப்படிங்கிறது வயசாக குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ நல்லா சம்பாதிக்கிறப்ப தான் சேமிக்க முடியும் ஆச்சுங்களா, எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த காலத்தில். இப்போ நீங்கள் பிரம்மசரீரத்தில் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் இந்த ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி சேமித்து வச்சிங்கன்னா தான் எதிர்காலத்தில் எல்லா பிரச்சனைகளையும் எளிமையாக ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்பர் 1 ப்ராக்டிஸாக இருக்கிறது தான் விந்துஜெயம் ப்ராக்டிஸ் ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஆற்றல் சாப்பிடுவீங்க, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அதில் வீணாகாத ஆற்றலை வேறு வழியில் நீங்கள் இயல்பாக வீணாக்கிட்டு இருப்பீங்க. புரிஞ்சுதுங்களா, ஒன்று தியானம் தவம் எல்லாம் செய்யலாம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக வராது. விந்துஜெயம் பயிற்சி செய்யும்போது தான் அதுக்கு முழுமையான பவரே கிடைக்கும், நீங்கள் செய்கிற தியானத்துக்கே பவர் கிடைக்கும் அப்போ தான். வாழ்க வளமுடன். விஜயராஜ் சகோதரர், வணக்கம் நண்பரே, வெள்ளியங்கிரி போன்ற மலை கோயில் செல்வது பற்றி உங்கள் கருத்துனர் ரொம்ப நல்லதுங்க, தாராளமாக போயிட்டு வாங்க, உடலுக்கும் நல்லது. வாக்கிங் போகிறோம் இல்லைங்களா, அவ்வளோ தூரம் ஏறி நடந்து கீழே மேலே போய் கீழே வந்து இதெல்லாம் நல்ல பயிற்சிங்க, உடல் பயிற்சி. நல்லா காலில் செருப்பு இல்லாமல் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். 1 வருஷத்துக்கு அப்படியே நினச்சி பார்ப்பீங்க, ரொம்ப நல்லது, அது எந்த தவறும் இல்லைங்க. அதாவது இது இன்னொரு ரகசியம் என்னென்னா, ஆரம்பத்தில் கீழே மலை அடிவாரத்துலேருந்து மேலே போகையில் ஏதோன்னு நினச்சிட்டே மலை ஏறுவாங்க. அப்புறம் மேலே போக 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 கை வலியாகும், கால் வலியாகும், முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் போய் அங்கே சாமி பார்த்துக்கல, மனசுக்குள்ளே எந்த எண்ணமுமே இருக்காது, அப்படியே சிவநிலை, சூன்ய நிலை, தவ நிலை இயல்பாக வரும் ஆச்சுங்களா. பார்த்துக்குங்களேன் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. கீழேயே கோயில் கட்டி வச்சா கோயிலுக்குள்ளே வந்து கண்டதே நினைப்பான், மேலே மலை மேலே கொண்டு போயிட்டா இவங்க எல்லா நினப்புகளையும் மலை அடிவாரத்துலேயும் விட்டுட்டு மேலே சாமிக்கிட்ட வரையில் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆண்டவனை மட்டும் பார்த்து நமக்குள்ளே நிலைப்போம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ சிறப்பான விஷயம்ங்க. வாழ்க வளமுடன், தாராளமாக போயிட்டு வாங்க. வெள்ளிங்கிரி மலையெல்லாம் பக்கம் தான் நானுமே போயிருக்கிறேன் நிறைய தடவை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா மெய்வழி சாலை பற்றி கூறவும், வாழ்க வளமுடன். இது பற்றி நான் சில முறை சொல்லியிருக்கேங்க, அது எனக்கு பெருசாக அதை பற்றி அனுபவமோ கேள்விகளோ இல்லைங்க. நானும் டிவியில் தான் பார்த்தேன் அவங்க வாழும் வாழ்க்கை முறை வந்து. இப்போ நான் வந்து தனிமையில் இப்போ எப்படி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ, பிரம்மசரீரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அதே மாதிரியே ஒரு தூய்மையான வாழ்க்கை வந்து அங்கே வாழ்கிறதா நான் கேள்விப்பட்டுறேங்க. அப்புறமேல் வந்து அங்கே தூய்மையாக இருக்கிறது, ஜாதி மத இன பாகுபாடுகள் இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயம் வந்து அங்கே அமைதியாக இருக்கிறதாகவும், அப்புறம் இந்த சோசியல் மீடியா கேட்ஜெட்ஸு போன்ற டிவி அது போன்ற விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இல்லாமல் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
பட் நான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நாம் ஒரு முறை விசிட் பண்ணலாம், கொரோனாலாம் முடியிட்டுங்க. அப்புறம் பார்த்துட்டு வந்து இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். வாழ்க வளமுடன். ஏன்னா அறகுறையாக நம்ம பேசி முழுசாக தப்பு தப்பாக பேசி வச்சுட்டு அப்புறம் கடைசியில் நான் அப்படி சொல்லின்னு சொல்ல முடியாதுங்களே. நல்லா முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு ஞானம் இல்லாத ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கிறவங்களால அப்படி உருவாக்க முடியாது. அந்த குருதேவர் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் ஒரு சமுதாயத்தையும் அப்படி கட்டி கொண்டு வந்து சேர்த்த முடியும். ஆகவே ஒரு மிகவும் ஒரு வலிமையான ஒரு குரு மூலமாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அமைய முடியும். அதுக்கு நம்ம நிச்சயமாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். முடிஞ்சால் நமக்கு ஒரு ஸ்பாட் கூட புக் பண்ணி வைங்க, நான் அங்கேயே வந்து கூட தங்கிக்கல. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து ஜம்ஷீர் ஜேம்ஸ் சகோதரர். ப்ரோ, ஐ எம் இன் நோ ஃபேப். எவ்ரி பர்சன் பார்ன் இன் திஸ் வேர்ல்டு டு அச்சீவ் சம்திங். டெல் மீ ஹவு டு ஃபைண்ட் தி பர்பஸ் ஆஃப் அவர் ஓன் லைஃப். டுடே கியூண்டேல சொல்லுங்க. அது என்னங்க, இது யாரை பார்த்தாலும் ஏதாச்சும் பர்பஸ் இருக்குது. ஒரு ஒருத்தருக்கும் அது தனித்தனி பர்பஸ் இருக்குது. ஏனுங்க, நம்ம வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்துறோம், பக்கத்து வீட்டில் அவங்க நாய்க்குட்டி வளர்த்துறாங்க. அப்போது ஒட்டுமொத்த உலகத்துலேயும் நாய்க்குட்டி இருக்குது. ஒவ்வொரு நாய்க்குட்டிக்கும் என்ன பர்பஸ், அதோட வாழ்க்கையில் என்ன பர்பஸ், அதுக்கு யார் சவுறு போடுறாங்களோ அதுக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான் அதோட பர்பஸ். இந்த மனுஷனுக்கெல்லாம் என்ன பர்பஸ், நம்ம உடலில் வந்து நம்ம உயிரானது இந்த உடலுக்குள்ளே பூந்து உடலாக வெளியில் வந்துட்டோம். நம்மை உணர்ந்து ஒரு வாழ்க்கை, நம்மை உணர்றதுக்காக ஆச்சுங்களா, நம்மை உணர்ந்து பேரானந்தத்தில் நிலச்சிருக்கிறதுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அப்போ நான் அந்த சூழலில் வளர்ந்துட்டு வர்றோம் இல்லைங்களா, இந்த சூழலில் வளர்ந்துட்டு வர்றதுனால நமக்கு வந்து சில கடமைகள் இயல்பாக இருக்குது. அந்த கடமைகளை ஆழ்ந்து பெருசாக வந்து ரொம்ப ஆற்றலை விரயம் செய்யாது ஸ்மூத்தாக செஞ்சுட்டே வர வேண்டியதுதான். பெருசாக நம்ம பர்பஸ் வந்திருக்குது பர்பஸ் வந்திருக்குதுன்ட்டு ஓட வேண்டியது இல்லைங்க. நம்ம இயல்பில் பிரம்மசரீரத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கான கடமை என்ன அப்படிங்கிறது வந்து இயல்பாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அந்த வழியில் ஃபாலோ பண்ணி போகலாம். அது வரைக்கும் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக போயிட்டுருங்க. அப்புறம் ஒரு ஒருத்தர்கிட்டையும் வந்து ஸ்பெஷலாக அது இருக்குது இது இருக்குது அது இருக்குன்னு குழப்பவே வேண்டியது இல்லைங்க. ஆச்சுங்களா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகிறது தான் பிறப்பே. சந்தோஷமாக இருந்துட்டு போகணுங்க. அந்த சந்தோஷம் சிற்றின்பமாக பேரின்பமானு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஆச்சுங்களா, சிற்றின்பத்துக்குள்ளே போகிறதுனா அது ஒரு வாழ்க்கை. அதில் வர்ற கஷ்ட நஷ்ட துன்பம் எல்லாம் பார்த்து அனுபவிச்சு அப்புறம் கடைசியில் நம்ம எப்போ தான் உணர்றது, அதுக்கு வாய்ப்பு கம்மி. இது நம்மை உணர்ந்து வாழ்கிற பேரின்ப வாழ்க்கையில் நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது அது கடமையாக மாறிடும். புரிஞ்சுங்களா, எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் வராது. அது ஆமாம், அது ஒரு கடமை இருக்குது, அது செஞ்சிடலாம், அப்படி தான் இருக்கும். ஆச்சுங்களா, மற்றபடிக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதிலெல்லாம் நமக்கு அது குழந்தைத்தனமாக தெரியும். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து கீர்த்தி கேசன் தயாளன் சகோதரர். வணக்கம் அண்ணா, டுடே 16வது நாள் நோஃபேபு. நோஃபேபில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இது உண்மை. இப்போது 18 வயசுனா நோஃபேப் ஃபாலோ பண்ணால் நம்ம ரிச் ஆக முடியுமா? மற்றும் நோஃபேபில் ஆல் ஏஜஸ் ஆஃப் உமன் கிட்டே ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்களா? ஏன்னா நான் ரொம்ப இன்ட்ரோவெட். வாழ்க வளமுடன். நீங்கள் செலிபஸியில் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களை உங்களுடைய காந்த ஆற்றல் அபரிமிதமாக விரிவடைகிற காரணத்தினால, நீங்கள் செலிபஸியில் இருக்கிறனால மட்டும் இல்லைங்க, அதே நோட் பண்ணிக்கங்க, நீங்கள் செலிபஸிலிருந்து தியானம் தவ முறைகளை எல்லாம் ஆழ்ந்து செய்யும்போது வான்காந்த ஆற்றலும் நமக்குள்ளே நிறையும் போது காந்த ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். அப்போது நம்ம மேலே மற்றவர்களுக்கு ஓரளவு ஈர்ப்பு வர்றது இயல்பாகவே வருங்க. அப்புறம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஆக முடியும் அப்படின்னா நீங்கள் முத்திரை பதித்தல்லையும் நீங்கள் செய்யும் செயலில் 100% ஈடுபாட்டோடும் செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில் அதுக்காகவே நம்ம வசிய தவ முறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமையுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர்களே, இன்னும் ஒரு சில கேள்வி பதில் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. ஆகவே இனிமேல் இருக்கும் ஒரு கேள்வி பதில்களை வந்து நான் நாளைக்கு நான் படித்து சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ண அப்புறம் நைட்டு 10:11 ஆகவே இன்றைக்கி இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். யாராச்சும் கேள்வி பதில் ஒருவேளை படிக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பவும் அதே கேள்வி பதிலை கீழே கமெண்ட்ஸு கீழே போட்டுருங்க. அப்புறம் அல்லது selibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன். மன உறுதியோடு இன்றைய தினம் பிரம்மச்சரியத்தில் கடந்து போகலாம்ங்க. வாழ்க வளமுடன்.